சதுரஞ்ச போட்டியினை நம்முடைய போட்டுதற்குரிய இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தன் தெற்கு தொகுதியுடைய செல்லப்பிள்ளை மாநகர் மாவட்ட இதய தெய்வம் அம்மா பேரனுடைய செயலாளர் போட்டுதற்குரிய எஸ் எஸ் சரவணன் அவருடைய சீரிய வழிகாட்டுதலோடு அண்ணன் முன்னாள் ஏடிஎஸ்பி போஸ் அவருடைய தலைமையிலே தம்பி கார்த்திகேயன் போன்றவர்கள் இந்த தாளாளர் ஜெகநாதன் உள்ளிட்டவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சான்றோர் பெருமக்கள் பகுதி கழகத்துடைய செயலாளர் முத்துருளாண்டி நம்முடைய அண்ணன் மாரிசாமி உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்று இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு மகத்தான நிகழ்ச்சி தற்போது தொடங்கி வைக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாலையிலே மாண்புமிகு நீதி அரசர் சத்வாச்சாரி அவர்கள் வருகை தந்து பரிசு வழங்கி இளைஞர்களை ஊக்குவிக்கின்றார். தற்போது நமக்கு பொதுவாக இந்த வடகிழக்கு பருவமழையை தான் தமிழகத்திற்கென்று கிடைக்கக்கூடிய மழை பொழிவு. தென்மேற்கு பருவமழை கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே மழை பொழிவு கிடைக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழை என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிற்கு மட்டுமே சொந்தமான மழை பொழிவு. அதுவும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதங்களிலே நமக்கு மழை பொழிவு உண்டு. இந்த மூன்று மாத காலங்களிலே எப்போது வேண்டுமானாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும். அது சில நேரங்களில் புயலாக மாறக்கூடும், அது சில நேரங்களிலே புயல் காற்றாக வரும், வெள்ளமாக வரும், இதுபோன்ற நிலை உண்டு. ஆகவே எந்த நிலை வந்தாலும் மக்களுக்கு 100% பாதுகாப்பு வழங்குகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே 4 முறை நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நமக்கு தொடர்ந்து ரெட் அலர்ட் போன்ற ஏறத்தாழ 20.4 சென்டிமீட்டர் அளவில் உயர்ந்தபட்ச உச்சபட்ச மழை பொழிவு இருக்கும் என்கிற ரெட் அலர்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது அது இன்றைக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறோம். ஆக இதுபோன்ற நிலைகளிலே அரசு இயந்திரம் முழுமையாக மக்களுக்கான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டியிருக்கிற காரணத்தினாலே இது வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலே பொழிகின்ற காலம் இது பருவநிலை என்பதை சொல்ல வேண்டிய கடமை தமிழகத்திற்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் தலைமைச் செயலர் அவர்கள் அந்த கருத்தை நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் இந்த முடிவு எடுக்கும். எந்த முடிவை எடுத்தாலும் எது செய்தாலும் உங்களுக்கு தெரியும், அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இல்லை காலி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 234 தொகுதிக்கும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பணியாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் தார்மீக உரிமையும் உண்டு. அதேபோல் அமைச்சர் பெருமக்களுக்கும் 234 தொகுதிகளிலும் தேர்ந்தெடுக்கிற தொகுதி ஒன்று என்றாலும் அமைச்சர் என்கிற அந்த கூட்டு பொறுப்பில் 234 தொகுதியிலும் பொறுப்பு உண்டு. அவர்கள் சென்று அங்கே குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றால் தேர்தல் பயத்திலே என்று சொல்கிறார், தேர்தல் அறிவிக்கவில்லை என்றால் அது தேர்தல் பயம் என்று சொல்கிறார். ஆகவே எதிர்கட்சிகள் என்பது அவருடைய வாடிக்கையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது அங்கே 234 தொகுதிகளிலே திருப்பரங்குன்றம் தொகுதிக்கும் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி நம்முடைய அறிவுரைகள் வழங்கி திட்டப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கால அவகாசம், 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. ஏகே போஸ் அவர்கள் மறைந்து இன்னும் கால அவகாசம் முடியவில்லை. ஏதோ கால அவகாசமெல்லாம் முடிந்து 6 மாத கால அவகாசமெல்லாம் முடிந்து தேர்தல் ஆணையம் அறிவித்து அதை ஏதோ நாங்கள் தடை செய்தது போல ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமான இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். தேர்தல் ஆணையம் அறிவிக்கவே இல்லை, 6 மாத கால அவகாசம் முடியவில்லை, இன்னும் 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இன்னும் அறிவிப்பதற்கு அவர் கால அவகாசம் முடிந்ததற்கு பிறகுதான் அவர் இறுதி முடிவு எடுப்பார்கள். தற்போதைய நிலையை சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தெரிவிக்கப்பட்டது.
நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். அவர் வந்து ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளை சொன்னால் அதை கேட்டு செயல்படலாம். முகாந்தரம் இல்லாத அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வருகிற போது அதை எப்படி ஆளுகிற சர்க்கார் அதை எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு பொதுக்கூட்டங்களிலே ஒரு நிலைகளிலே கருத்துக்களை சொல்வது உண்டு. அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே உடனே பதவி விலக வேண்டும் என்று சொல்வது அது அவருடைய பதவி ஆசையை காட்டுகிறார். பதவிக்கு வர துடித்து கொண்டிருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. அது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர் பதவிக்கு வருவதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்கவில்லை, மக்கள் தான் தடுக்கிறார்கள்.